வணக்கம். என் பெயர் பி நதியா. நான் தேவகோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலை பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். வருமுன் காப்பது நல்லது என்கிறது ஒரு ஆங்கில பழமொழி. கடந்த 1.5 வருடங்களாக கொரோனா வைரஸ் உலகத்தையே ஆட்டி படைத்து வருகிறது என்பதை நாம் அனைவரும் வருவோம் அறிவோம். இந்த கொரோனா இந்தியாவில் அதிக பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. கடந்த ஆண்டு இந்த நோயை தடுக்க மருந்துகள் இல்லை. தற்பொழுது இந்த வருட ஆரம்பத்தில் இந்திய அறிவியல் அறிஞர்கள் தடுப்பூசியினை கண்டறிந்து உள்ளனர். தடுப்பூசிகள் அனைத்தும் பல முறை ஆய்வு செய்யப்பட்டு பின்னரே மக்களின் பயன்பாட்டிற்கு வந்தது. அவை கோவிஷீல்டு, கோவாக்சின் ஆகியவை ஆகும். ஆனாலும் மக்கள் பலரும் இந்த தடுப்பூசியினை போட்டுக்கொள்ள முன்வரவில்லை. எல்லாரும் தடுப்பூசி போடாம இருந்தீங்கன்னா தயவு செய்து தடுப்பூசி போட்டுக்கோங்க. தடுப்பூசியினை போடுவோம், கொரோனாவை வெல்வோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மோகனிஸ்கா. தேவோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலை பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். கொரோனா விழிப்புணர்வு பற்றி கூற வந்துள்ளேன். இந்த தடுப்பூசியை இந்தியா பல வெளிநாட்டுகளுக்கும் இலவசமாக ஏற்றுமதி செய்தது. தற்பொழுது 2வது அலையின் தாக்கத்தினால் உயிரிழப்புகள் அதிகம் ஏற்பட்டது. இதனை தொடர்ந்து மக்கள் விழிப்புணர்வுடன் அதிக ஆர்வத்துடன் முன்பதிவு செய்து வரிசை வரிசையால் இந்த தடுப்பூசியை போட்டு செல்கின்றனர். இந்த தடுப்பூசி அரசாங்கத்தால் முற்றிலும் இலவசமாக போடப்படுகின்றது. இந்தியாவில் இதுவரையில் 30 கோடி மக்களுக்கு மேல் இந்த தடுப்பூசியை போட்டுக் கொண்டுள்ளனர். தமிழகத்தில் இதுவரையில் 1 கோடி பேருக்கு மேல் இந்த தடுப்பூசியை போட்டுக் கொண்டுள்ளனர். நன்றி, வணக்கம்.